எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வீடியோல வந்து நீங்க நேச்சுரல் மெத்தட்ல வீட்லயே எப்படி கெரட்டின் ட்ரீட்மென்ட் பண்ணிக்கலாம் நான் காட்ட போறேன் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க வீட்லயே பெர்மனன்ட்டா ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணிக்கலாம் ஒரு தடவை இந்த ரெமெடி யூஸ் பண்ணா போதும் பெர்மனன்ட்டா ஹேர் ஸ்ட்ரைட்டன் ஆயிடும் இதுல யூஸ் பண்ணிருக்கிற இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே நேச்சுரல் இன்கிரிடியன்ட்ஸ் இது எல்லாமே உங்க வீட்ல ஈஸியா கிடைக்கிற இன்கிரிடியன்ட்ஸ் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது என்ன தெரியுமா அவங்கலாம் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்றதுக்காக பார்லர்ல போய் கெரட்டின் ட்ரீட்மென்ட் கெமிக்கல் கெரட்டின் ட்ரீட்மென்ட்லாம் பண்ணிக்கிறாங்க ஆனா ப்ராப்ளம் என்ன அப்படினா அது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் அடிக்கடி நம்ம பண்ண முடியாது அப்படி பண்ணா கூட அந்த ரிசல்ட் ரொம்ப நாளைக்கு தங்குறது இல்ல வெறும் 2 வீக்ஸ்க்கு மட்டும் தான் அந்த ரிசல்ட் வருது 2 வீக்ஸ்ல திரும்பவும் உங்க ஹேர் வந்து ஒரு மாதிரி அந்த ஸ்மூத்னஸ் எல்லாம் போயிடு திரும்பவும் ரஃப்பா ஃப்ரிஸியா ஆயிடும் சோ எல்லாமே டோட்டல் வேஸ்ட் ஆஃப் மணி இல்லையா அதுதான் அவங்க எல்லாரும் என்கிட்ட கம்ப்ளைன்ட் பண்றாங்க ஆனா இந்த ஹோம் ரெமெடி நான் காட்ட போற இந்த ரெமெடி வந்து ஃபுல்லி நேச்சுரல் அண்ட் நீங்க இது வீட்ல பண்றது வந்து ரொம்பவே சீப் நான் உங்களுக்கு பெஸ்ட் கெரட்டின் ட்ரீட்மென்ட் நேச்சுரல் மெத்தட்ல வீட்லயே நீங்க எப்படி பண்றது காஸ்ட் எஃபெக்டிவா அப்படினு காட்ட போறேன் இந்த ட்ரீட்மென்ட் வந்து இந்த ரெமெடி வந்து உங்க ஹேர் ரொம்ப ஸ்மூத் அண்ட் சில்கியா அண்ட் ஸ்ட்ராங்காவும் மாத்தும் ஹேர் ஃபால் கூட ஸ்டாப் ஆயிடும் இந்த ரெமெடி நீங்க யூஸ் பண்ணீங்கனா இது வரைக்கும் நீங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்ப பண்ணிடுங்க சோ தட் நீங்க ஃபியூச்சர்ல வந்து என்னோட வீடியோஸ் எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க அதோட சேர்த்து நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் என்னோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும் இந்த நேச்சுரல் ஈஸி சூப்பர் ஈஸி ரெமெடி பண்றதுக்கு எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் உங்க வீட்டு கிச்சன்லயே ஆல்ரெடி இருக்கும் அவ்வளவு ஈஸி மெத்தட் இது சோ ஃபர்ஸ்ட் திங் நீங்க என்ன பண்ணணும்னா 4 டேபிள் ஸ்பூன் ரைஸ் எடுத்துக்கோங்க அதோட ஒரு 2 கப்ஸ் தண்ணி சேர்த்துட்டு அது நல்லா பாயில் பண்ண விடுங்க இப்போ வந்து நீங்க வந்து இந்த ரைஸ் குவாண்டிட்டி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் உங்களுக்கு வந்து ஹேர் ரொம்ப கம்மி ஷார்ட் ஹேர் அப்படினா ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் போதும் இல்ல உங்களுக்கு ரொம்பவே நீளமான ஹேர் இப்போ வந்து நீ லெந்த் வரைக்கும் உங்களுக்கு நீளமான ஹேர் அப்படியே வச்சுக்கோங்க ரைஸ் இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க சோ நான் வந்து மீடியம் ஹேர் அதனால நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன்ஸ் யூஸ் பண்றேன் இந்த ரைஸ் வந்து நல்லா சாஃப்ட்டா குக்க ஆகுற வரைக்கும் நாம அதை குக்க பண்ணனும் ஒன்ஸ் ரைஸ் குக் ஆன உடனே முதல்ல இது நல்லா கூல் ஆகட்டும் அதனால ஒரு சைடில் எடுத்து வச்சுருங்க இதில் கொஞ்சம் ரைஸ் வாட்டர் கொஞ்சம் மிச்சம் இருந்தால் கூட அதை கீழே ஊற்றிடாதீங்க ஃபில்டர் பண்ணிடாதீங்க ஏன்னா அந்த ரைஸ் வாட்டர் வந்து ரொம்பவே நல்லது உங்கள் ஹேருக்கும் சரி ஸ்கின்னுக்கும் சரி அது ரொம்பவே நல்லது ரைஸ் வந்து நல்லா கூல் ஆன உடனே அதை வந்து ஒரு மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க மிக்சி இல்லைன்னா பிளெண்டரில் போட்டுக்கோங்க ரைஸ் வந்து யூஸ்வலாக என்ன அப்படின்னா டேமேஜ் ஹேரெல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணிடும் இது வந்து ஒரு மாதிரி ஹேரில் வந்து சாஃப்ட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிடும் இப்போ ரஃப்பாக ஃப்ரிஸியாக இருக்கும் இல்லையா சிலருக்கெல்லாம் தொட்டு பார்த்தாலே ஹேர் ரொம்ப ரஃப்பாக இருக்கும் அந்த ஹேரெல்லாம் ரொம்ப சாஃப்டாக சில்கியாக மாறும் இந்த ரைஸ் வாட்டர்னால ரைஸில் வந்து அவ்வளோ அவ்வளோ நல்ல குணங்கள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நான் என்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்க போறேன்னா 1 டேபிள் ஸ்பூன் மெல்ட் பண்ணின பட்டர் நீங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து அப்படியே போடாதீங்க கொஞ்சம் மெல்ட் பண்ணிக்கோங்க அதை ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்க வந்து கோகனட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் கூட போட்டுக்கலாம் ஆனா பட்டர் வந்து இந்த ஹேர் ஸ்ட்ரைட்டனிங்க்கு ரொம்பவே நல்லது ஏன்னா ரொம்ப ட்ரை ஹேரா இருந்ததுன்னா அதுக்கு கோகனட் ஆயில் ஆலிவ் ஆயில விட பட்டர் தான் ரொம்ப நல்லது இது வந்து அந்த ஹேர்ல வந்து அந்த மாய்ஸ்சர் ஈரப்பதம் இருக்கு இல்லையா அதை ஹேர்ல கொண்டு வரும் அடுத்த இன்க்ரீடியன்ட் என்னன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் ஸ்டார்ச் போட போறேன் இது வந்து கார்ன் ஸ்டார்ச்னு சொல்லுவாங்க இந்த கார்ன் ஸ்டார்ச் வந்து நம்ம ஹேர்ல ஈரப்பதத்தை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும் இது வந்து ஒரு நேச்சுரல் ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் என்னது அப்படின்னா கோகனட் ஃப்ளவர் அதாவது இது வந்து ட்ரை கோகனட் அரைச்சு பண்ணின பொடி இது நீங்க வந்து ஃப்ரெஷ் கோகனட் இருந்தா கூட அதை துருவி கூட நீங்க 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ் கோகனட்டா இருந்தாலும் சரி இல்ல காஞ்ச கோகனட் பொடியா இருந்தாலும் சரி அந்த ரெண்டுமே ஹேருக்கு ரொம்ப நல்லது ஷைனியா சில்கியா மாத்தும் அது நம்ம ஹேர் ரூட்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு தேவையான நிறைய சத்து வந்து இது கொடுத்து ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும் அதுக்கப்புறம் வந்து நான் என்ன சேர்த்துக்கிறேன் அப்படின்னா 1 டீஸ்பூன்ல ஃபுல் ஃபேட் யோகர்ட் கர்ட் எடுத்துக்கோங்க கர்ட் வந்து அந்த வெண்ணெயெல்லாம் எடுக்காத அந்த ஃபுல் ஃபேட் இருக்கிற கர்ட் எடுத்துக்கோங்க அதுதான் ஹேருக்கு ரொம்ப நல்லது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி மிக்சியில பிளெண்ட் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கணும்னா உங்கள் ஹேர் வந்து முதலே நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக இருக்கணும் அது தவிர ஹேரில் வந்து ஆயில் எதுவும் இருக்கக்கூடாது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஹேர் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும் ஃபுல்லாக ட்ரையாகவும் இருக்கக்கூடாது ஃபுல்லாக தனியாகவும் இருக்கக்கூடாது லைட்டாக ஈரப்பதம் இருக்கணும் குளித்ததுக்கப்புறம் அது வந்து இந்த ரிசல்ட்ஸ் ஃபுல்லாக நம்ம கிடைக்கணும்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ உங்கள் ஹேரை வந்து தனித்தனி செக்ஷனாக பிரித்து எடுத்துக்கோங்க சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸாக பிடிச்சு எடுத்துக்கோங்க இந்த மிக்சரை நீங்கள் ஸ்கேல்ப்ல இருந்து நல்லா ஸ்கேல்ப்லேயும் நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க இது ஏன்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது ஸ்கேல்ப்ல இருந்து கடைசியில் நுனி இருக்கு இல்லையா நம்ம ஹேரோட நுனி வரைக்கும் நல்லா தேய்ச்சி விடுங்க ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே விட்டுடுங்க 2
2 hours முடிஞ்சதுக்கப்புறம் இதை நல்லா தண்ணியால் வாஷ் பண்ணிடுங்க. முதல்ல வந்து ஷாம்பு போட வேண்டாம், எடுத்த உடனே நல்லா ஜஸ்ட் தண்ணியால் நல்லா ரப் பண்ணி தேய்ச்சி விட்டு தேய்ச்சி விட்டு இந்த மிக்சர் முதல்ல ஃபுல்லாக போகிற அளவுக்கு நீங்கள் வாஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல குவாலிட்டி ஹெர்பல் ஷாம்பு இல்லைன்னா நம்ம வீட்டில் அரைக்கிற சிக்கக்காய் இருக்கு இல்லையா அதை போட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணலாம். அது இன்னுமே ஹேருக்கு ரொம்ப நல்லது. இது வந்து உங்கள் ஹேரை ஒரு வாஷ்லேயே ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிடும். நீங்கள் உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எவ்வளவு அழகாக ஹேர் வந்து ஷைனியாகவும் ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்குது அப்படின்ட்டு. இந்த நேச்சுரல் ஹேர் ஸ்ட்ரெயிட்டனிங் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிடுங்க. என்னோட டச்சில் இருக்கணும்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஹாவ் அ லவ்லி டே. நமஸ்காரம்.